அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி தர்மத்தை பற்றி ஒரு கதை சொல்லலாம். அதாவது வீதி, ஒரு கிராமம், ஒரு தெருவு. அந்த தெருவில் ஒருத்தர் அதான் ஒரு முதியவர் வந்து அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஊரில் இந்த காலத்துக்கு யாரும் அந்த மாதிரிலாம் வர்றதில்லை. நான் குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல என்னென்னு. அந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு முதியவர் வந்து அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா, அந்த வீட்டில் இருக்க பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்க, தன்னோட குழந்தைய கூப்பிட்டு, இங்கே வாமா குழந்தை அப்படின்னு கூப்பிட்டு, அந்த குழந்தை கையால் இந்தா இந்த தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதான் அரிசியோ உணவோ ஏதோ ஒன்று அந்த குழந்தை கையால் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. உடனே அந்த முதியவர் வந்து ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு தர்மம் கேட்க போகிறாரு. அடுத்த வீட்டில் போயிட்டு அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அந்த வீட்டு பெண்மணியும் அதே மாதிரி மாமா குழந்தை அப்படின்னு கூப்பிட்டு அந்த குழந்தைய தர்மம் பண்ண சொல்கிறாங்க. காலங்கள் உருண்டோடுது. ஒரு சில நாளுக்கு அப்புறம் அவங்களோட, அதான் அந்த பெரியவங்களோட குழந்தைங்க, அவங்க பெரியவங்களாக வராங்க. இந்த பெண்மணிங்கள்லாம் வயசான பாட்டியாக மாறிடுறாங்க. மாறின உடனே ஒரு சிலர், அதான் அந்த ரெண்டு பேர் வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு பெண்மணி வீட்டில் அதே தர்மம் தொடருது. இருந்த ரெண்டு முதியவர்களும் இறந்து, அதான் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவுடனே கடவுள்கிட்ட போனவுடனே கடவுள் வந்து ஒருத்தங்களை, நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, முதல்ல தர்மம் பண்ணவங்கள நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, இரண்டாவது தர்மம் பண்ணவங்க உங்களுக்கு நரகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த பெண்மணி கேட்குறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், ஒரே மாதிரி தான் தர்மம் பண்ணோம், ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏன் எங்களை சொர்க்கம் நரகம்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. உடனே அந்த கடவுள் சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் பண்ணது ஒன்று தான், நான் தர்மம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணது ஒன்று தான், ஆனால் அந்த அம்மா தர்மம் பண்ணது தன்னோட குழந்தை கையால் தர்மம் பண்ண வச்சது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியே நம்ம குழந்தை தர்மன்றதை பழக்கணும், தர்மம் செய்யணும் அப்படின்றதுக்காக தன்னோட குழந்தை கையில் தர்மம் பண்ண வச்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்கள் கையில் அள்ளி போட்டால் நிறைய வரும், உங்கள் குழந்தை கையில் அள்ளி போட்டால் கொஞ்சமாக வரும் அப்படின்ற காரணத்தினால உன் குழந்தை கையில் அள்ளி போட வச்ச, இதில் சுயநலம்ன்றது கலந்துருக்கு அப்படின்றதுனால உன் குழந்தை கையால் நீ தர்மம் பண்ண வச்சாலும் அது வந்து நல்ல தர்மத்துக்கு இணையாகாது அப்படின்ற மாதிரி. அதாவது எந்த செயல் செய்தாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல் உயர்வுக்கு வழிகாட்டும், புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சுயலாபத்துக்கு செய்யும் செயல்கள், பிறர் நலத்துக்கு செய்யும் செயல்கள் இறைவன் தராசில் உயர்ந்து நிற்கும். அதாவது நம்மளோட சுயலாபத்துக்கு செய்கிற செயல் வந்து என்றைக்கும் தர்மத்தில் சேராது. பிறரோட லாபத்துக்கு, அதாவது மற்றவங்களோட நன்மைக்காக செய்கிற செயல் என்றைக்கும் தர்மம் அப்படின்றது ஒன்று நிலைச்சு நிற்கும். இந்த தர்மம்ன்றதை ஏன் நான் இப்போதைக்கு சொல்ல வரேன்னா, முதியோர் காலத்தில், அதாவது புராண கதைகளில் கூட இந்த தர்மம்ன்றது வந்து ஒரு பெரியதுவாக பார்க்கப்பட்டது. அதாவது அப்பேற்பட்ட கெட்டவங்கூட இருந்த கர்ணன் கூட தர்மம் செஞ்சார் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் உயிர் வந்து இழக்க முடியல. அதாவது அந்த தர்மம் வந்து கடைசி நேரத்தில் கூட அவரை காப்பாற்றுச்சு. அது மாதிரி புராண கதைகளில் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நம்மளோட வாழ்க்கைக்கு இன்றைக்கி தர்மம்ன்றது, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம உறவுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்றது முக்கியமான விஷயம். நன்றி.